வணக்கம், இது சாய் ஃப்ரெஷ் மில்லட்டோட ரெட் ரைஸ் பவுட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை ஒரு அவசரத்துக்கு கஞ்சி வைக்கவோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதில் இன்றைக்கி நான் வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன். ஒரு டம்ளர் மாவுனா ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பாகு, ஒரு டம்ளர் முக்கா டம்ளர் தேங்காய் பால், இதுதான் இதுக்கு அளவு. அந்த ஒரு டம்ளர் தண்ணி கொதிச்சதையும் அதில் உப்பும் நெய்யும் கலந்துட்டு அதில் மாவு போட்டு நல்லா கிண்டுங்க. சும்மா ஓரளவு கிண்டுனா போதும். அப்புறம் அதை எடுத்து தனியாக கொட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதையும் நல்லா பிசைங்க சப்பாத்தி மாவு பக்குவத்தில். அதுக்கு தண்ணி பத்தலைனாக்கா அப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் லேசாக தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை முறுக்கு புளியிற குழாயில் வந்து போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 5 நிமிஷம் போதும் வெந்துடும். இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க, புரோட்டீனு, தலைமுடி உதிர்வை தடுக்கும், கேன்சர் செல் வராமல் தடுக்கும், கார்போஹைட்ரேட்டு கம்மி, அதனால் சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த மாவு கிண்டின பாத்திரத்திலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணியில், அதையும் கொட்டி நல்லா வேக விடணும் அந்த மாவை. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ இதில் வந்து அந்த வேக வச்ச அந்த கொழுக்கட்டையை வந்து எடுத்து போட்டுக்கலாம். இதை உட்காந்து மெனக்கட்டு கையில் உருட்டெல்லாம் தேவையே இல்லைங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் கருப்பட்டி, வெல்லமும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், அதை பாவு காய்ச்சிக்கோங்க. என்ன டம்ளரில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து அந்த பாகை நீங்கள் ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைஞ்சி ஒரு 2 கொதி வந்ததையும் அந்த பாகை எடுத்து இதில் கலந்துக்கலாம். அப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்க்கலாம். இல்லை, தேங்காய் பால் சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை நமக்கு, அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை செய்து பாருங்கள். பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்தில் 1 நாள் இது கொடுங்க. அதுங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஹெல்த் வைஸும் பார்த்திங்கன்னாலும் சரி, மைண்டும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இதை கொடுக்க கொடுக்க தெரியும் உங்களுக்கே அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கொஞ்சம் இந்த எலும்பு வலி, கால் வலி, கை வலி அந்த மாதிரிலாம் உள்ளவங்கெல்லாம் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். எடுத்துக்கும்போது அதெல்லாம் நல்லாவே அந்த வலியெல்லாம் குறைஞ்சி உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும். அந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்களும் இதை வந்து நல்லா நிறைய எடுத்துக்கலாம். இதில் சேர்க்குற எல்லாமே நல்ல பொருட்கள், வெல்லம் சரி, தேங்காய் பால், எல்லாமே உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒன்று. செய்து கொடுங்க. இந்த மாதிரி எங்கள் பொருளாக வச்சு நான் நிறையா உணவுப் பொருட்கள் தயாரித்து நான் எங்கள் சேனலில் போட்டிருக்கிறேன். போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இன்னும் நல்லா வெரைட்டியாக இந்த மாதிரி சத்துக்கள் நிறையா அடங்கிய உணவுப் பொருட்களாக நான் வந்து செய்து காட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எங்களோட சாய் ஃப்ரெஷ் மில்லட்டோட நம்பர் இதுதான். உங்களுக்கு எதுவும் பொருட்கள் வேணும்னாக்க இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். என்னென்ன பொருள் நாங்கள் தயாரித்து விற்கிறோங்கிறது எங்கள் சேனலில் வீடியோவில் இருக்குது. போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.